பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதத்திலே மிகப்பெரிய அற்புதம் ஒரு மனிதனை பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை செய்வது, மெய்யான சமாதானத்தை அவனுடைய வாழ்க்கையிலே கொடுப்பது, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை கொடுப்பது. இதுதான் அவர் செய்கிற மிகப்பெரிய அற்புதம். அவர் நோய்களை குணமாக்குகிறார், பிசாசு கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், சாபங்களை மாற்றி ஆசீர்வதிக்கிறார், உலக நன்மைகளை எல்லாம் தருகிறார். எல்லா ஆசீர்வாதமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பாவம்தான். பாவ பழக்கங்கள், பாவ சுபாவங்கள், வெளியிலிருந்து மகனை தாக்கி அவனை அடிமைப்படுத்துகிற சில பாவ பழக்கம், மதுபான பழக்கம், இந்த போதை மருந்துகளை பயன்படுத்துவது, புகைப்பிடிக்கிற பழக்கம், இந்த மாதிரி பாக்கு இதெல்லாம் போடுகிற பழக்கங்கள் அவனை அடிமையாக்கி விடுகிறாரு. உள்ளுக்கிழந்து புறப்படுகிற பாவ சுபாவங்கள், பெருமை, கோபம், எரிச்சல், வைராக்கியம், சண்டைகள், பகைகள், இச்சைகள், இதெல்லாம் நம்முடைய உள்ளுக்குள்ளிருந்து வருகிற பாவ பழக்கங்கள். இந்த மாதிரி மனிதன் பாவத்தினாலே பாதிக்கப்படுறதுனால அவனுடைய சமாதானம் பாதிக்கப்படுகிறாரு, வருமானம் பாதிக்கப்படுகிறது, குடும்ப உறவுகள், குடும்ப சமாதானம் பாதிக்கப்படுகிறது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு பாவ பழக்கம் அல்லது பாவ சுபாவம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கலாம். அதிலிருந்து வெளியே வர விரும்பும் போது விட முடியலை. தப்புன்னு தெரியுது, விட முடியலை. வேண்டான்னு நினைக்கிறோம், ஆனால் அதை ஒதுக்க முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன்தான் நமக்குள்ளே பாவ காரியத்தை கொண்டு வந்து அடிமையாக்கி விடுகிறான். அப்போ என்ன தான் செய்கிறதுங்க? இது மாதிரி அடிமை விடுதலை பட முடியல, பக்தியாக இருக்கிறோம், தெய்வத்தை தேடுறோம், எங்கெங்கே போய் நல்ல வணக்கெல்லாம் பண்ணுகிறோம், எங்கெங்கே போய் காத்திருந்து பணம்லாம் செலவு பண்ணி இதெல்லாம் மாறணும்னு பிரயாசப்படுறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. அப்போ என்ன தான் அதற்கு முடிவு அப்படின்னு சொல்லி கேட்டால் இயேசு ஒரு பதில் கொடுக்கிறார். யோவான் 8:36 இயேசு கிறிஸ்துவாகிய நான் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், ஒரு மனிதனை பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆக்குகிறவர், நான் உனக்கு விடுதலை தர முடியும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிற மக்கள், அது மாதிரி புஸ்தகங்கள், வேதங்கள் எல்லாமே இருக்கிறது. யார் ஒருவரும் நான் உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை தருவேன், மெய் சமாதானத்தை தருவேன் என்று சொல்லி ஒருவரும் சொன்னதாக எந்த புஸ்தகத்திலுமே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சொல்லுகிறார், நான் உனக்கு விடுதலை தருவேன். இதற்கு லட்சக்கணக்காய் கோடிக்கணக்கான சாட்சிகளும் இந்த உலகத்தில் உண்டு. அதில் ஒரு சாட்சி தான் அன்பு சகோதரர், நீங்களே பார்த்தீங்க, 21 குடி பழக்கம், இந்த பாக்கு போடுகிற பழக்கம், அதனாலே குடும்பத்தின் சமாதானம் பாதிக்கப்பட்டு மனைவி பிள்ளைகளுக்கு அடிக்கிற ஒரு நிலைமை. பாவம் இந்த நிலைமைக்கு ஒரு மனிதனை கொண்டு வருது. அவர் விரும்பி செய்திருப்பாரா? தன் மனைவியை பிள்ளைகளை அடிப்பது அவருக்கு சந்தோஷமா? இல்லை, அந்த பாவம் ஒரு அடிமையாக்கி அந்த மாதிரி வேதனை கொண்டு வந்து விட்டார். பாருங்க, அதன் பிறகு பயம் அவருடைய உள்ளத்தில் சாத்தானரை கொண்டு வந்து அவரை வாதித்து கொண்டிருந்தார். இயேசுவனிடத்தில் வந்தவுடனே இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு விடுதலை, ஒரே நாளில் 21 குடி பழக்கம் மாறினது, பாக்கு போடுகிற பழக்கம் மாறினது, சுபாவம் மாறினது. இன்னைக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை தேவையாக இருக்கலாம். மெய்யான ஒரு விடுதலை வேணும்னா இயேசு கிறிஸ்து. ஏன் அவர் அதில் விசேஷமானவர்னு சொன்னால், நம்முடைய பாவங்களை சிலுவையில் அவர் சுமந்தார். நமக்கு விடுதலை கொடுக்க நம்முடைய பாவங்கள், பாவ பழக்கங்கள், அதனால் உண்டாகிற பாதிப்புகளை சிலுவையில் இயேசு சுமந்து நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். நமக்கு பதிலாக அவர் இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்ததுனால இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், பாவத்தின் வல்லமிலிருந்து விடுதலை கொடுக்கும். நான் வந்து இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன் என்று உங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப சின்ன வயசுலேயே தெய்வ பக்தி உள்ளவனாய் வளர்க்கப்பட்டேன். அதற்கு காரணம் என்னுடைய பாட்டி. சின்ன வயசுலேயே ராமாயணம், மகாபாரத கதைகளை தினமும் சொல்லி 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 வளர்த்ததுனால அதில் ரொம்ப பக்தி உள்ளவனாய் இருந்தேன். ஆனால் இயேசு என் வாழ்க்கையில் குறுக்கிட்டு என் மரணப்படுக்கையை மாற்றி தன்னுடைய அன்பை வல்லமை எனக்கு வெளிப்படுத்தினார். அவர் தான் மெய்யான ஆண்டவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அந்த நாட்களில் நான் வந்து இந்துவாக இருந்த காலத்திலே கூட
என்னுடைய பாட்டியார் ரொம்ப பக்தி உள்ளவர்கள், தெய்வ வணக்கம் செய்வாங்க. அப்போ அந்த மாதிரி ரொம்ப பக்தியாக இருந்தவர்கள் தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பக்கம் பக்தி அதெல்லாம் இருந்தாலும் வெத்தில பாக்கு போடுற பழக்கம் அது இல்லாமல் இருக்க முடியாது. சாப்பிடாமன்னு இருப்பாங்க, அது இல்லாமல் இருக்க முடியாது. காலையில் எழுந்த உடனே அந்த வெத்தலை இடித்து அதை போட்டால் தான் அவனுக்கு காரியம். புகையில் போட்டு ஒதுக்கி கொள்ளுவது, இந்த மாதிரி பழக்கம் அது பல வருஷமாக இருந்தது. அது இல்லாமல் ஒரு பக்கம் பக்தி இருக்கும், ஆனால் ஒரு பக்கம் அன்பு இருக்கும். அதே சமயத்தில் அவங்க கிராமத்துலேருந்தே வந்தவங்களாம் கெட்ட வார்த்தையில் பேசிடுவாங்க. அது அவங்களுக்கு தப்பாகவே தெரியாது, என்ன தான் பழக்கம். ஆனால் நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஆண்டவர் பாட்டி, அவர் மூலமாக தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போக முடியும். அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன், அந்த ஆண்டவரை தான் வணங்குவேன். நான் சொன்னேன், இந்த சூரியனையே சிருஷ்டித்த ஒரு நீதியின் சூரியன் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. சூரியனை வணங்கக்கூடாது, அதை சிருஷ்டித்த ஒரு தேவன் இருக்கிறார், அவரை தான் நம்ம வணங்கணும். அவரால் உண்டாக்கப்பட்டதை வணங்கக்கூடாதுன்னு சொன்னான், உனக்கு தெரியாது போன்னு சொல்லிடுவாங்க. படிப்பறிவு இல்லாதவங்க, ரொம்ப பக்தி உள்ளவங்க, ஆனால் இயேசுவையும் அவங்க நேசித்தாங்க. ஆனால் அந்த பாவ பழக்கம், அந்த தவறான நம்பிக்கை விட்டு வெளிவராமல் இருந்தாங்க. நான் ரொம்ப ஜெபிச்ச ஆண்டவரை, என்னை பக்தி மார்க்கத்தில் வளர்த்த என்னுடைய பாட்டி பரலோகத்துக்கு வரணும், என்னை இவ்வளோ பக்தியாக வளர்த்தவங்க நரகத்துக்குள்ளே போய்விடக்கூடாது. இந்த பாவ பழக்கம் இருக்குது, தவறான நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது, அதுலேருந்து விடுதலை கொடுக்கணும்னு ஜெபித்து கொண்டு வந்தேன். இயேசு ஒரு நாள் தொட்டார், ஆண்டவர் தொட்டு அவருடைய லைஃபை சேஞ்ச் பண்ணார். பாருங்கள், இவனுடைய உறவினர்கள், குடும்பத்தார், எல்லா இந்துக்கள் எல்லாருக்கும் ஆச்சரியத்தை உண்டாக்கின காரியம், இந்த வெத்தில போடுற பழக்கம், புகையிலே போடுற பழக்கம் நின்று விட்டார். அது வந்து எங்கள் குடும்பத்தாரால் நம்பவே முடியல, அது இல்லாமல் அவங்களால் இருக்க முடியாது. எப்படி? அதான் இயேசு கிறிஸ்து. அந்த கெட்ட வார்த்தை பேசுகிற அந்த சுபாவம் மாறினார், அப்படியே வாயின் வார்த்தையிலே மாற்றம் வந்தார். இயேசுவே ஸ்தோத்திரனை துதிக்க ஆரம்பித்தார்கள், அல்லேலூயா என்று துதித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவருடைய வாழ்க்கையில் உண்டான மாற்றம் என்னுடைய உறவினர்கள், குடும்பத்தாருக்கே பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தார். இப்படியும் ஒரு மாற்றம் வர முடியுமா? அது இயேசு வர முடியும். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வருஷம் பாவ பழக்கம், பாவ சுபாவம் இருந்தாலும் இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியும். பாவம் இருக்கிற இடத்துக்குள்ளே சாத்தான் சுலபமாக நுழைஞ்சிருவான். பயம், மரண பயம், குழப்பம், டிப்ரெஷன், பல காரியத்தை கொண்டு வந்து வாழ்க்கையை அப்படியே அழித்து விடுவான். ஒருவேளை நீங்கள் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு மரண பயம் அல்லது ஒரு மனக்குழப்பம், இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கலங்கி நிற்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மெய்யான விடுதலை தருவார். அவரால் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். இந்த விடுதலை பெற்றுக்கொள்ள 4 மாவடிக்கு தான் நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல இப்பொழுதே இந்த டிவிக்கு முன்னால் விசுவாசத்தோடு என் கூட சேர்ந்து ஜெபிச்ச ஒரு விடுதலை, இயேசுடைய கரம் உங்களை தொடும். இல்லை மோகன்லாசஸ் கையெழுத்து ஜெபிச்சதுனால விடுதலை கிடைச்சதுன்னு சொன்னாரே, ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை, நீங்கள் அவங்க மேலே என் நாமத்தினாலே கை வைங்க, நான் உங்களை சுகமாக்குவேன்னு இயேசு சொல்லி இருக்கிறார். எங்கள் கையில் ஒன்றும் கிடையாது. இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசுவின் நாமத்தினாலே கை வைத்து ஜெபிக்கிறோம். அவ்வளவுதான், இயேசுவின் கரம் தொடுகிறது. இயேசுவின் தழும்புகளால் சுகமாகிறோம், இயேசுவின் தழும்புள்ள கரத்தினால் விடுதலை. அது நீங்கள் இங்கே வந்தால் தான் தொடணும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கும்போதே அவர் தொடுவார், நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல உங்களை தொடுவார். அதனால் இருக்கிற இடத்துலேருந்து கொண்டு ஆண்டவரே, இந்த சகோதரனுக்கு விடுதலை கொடுத்தீர், எனக்கு விடுதலை தாரும், இந்த பாவ பழக்கத்திலிருந்து, பயத்திலிருந்து, குழப்பத்திலிருந்து, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த மன அழுத்தத்திலிருந்து, இன்றைக்கி எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு ஜெபிச்சிங்கன்னா கட்டாயம் விடுதலை. இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள இயேசு சிலுவையில் உங்களுக்காய் மரித்ததை விசுவாசிங்க. என்னுடைய பாவம், சாபம், வியாதி, வேதனை எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தீர், நான் அதை விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு எனக்கு விடுதலை வேணும்னு கேளுங்க. உங்களுக்கு விடுதலை வேணுமா? பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பயத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து, அல்லது ஏதோ ஒரு கடன் பிரச்சனையிலிருந்து முழங்கால் படிடுங்க. உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. இயேசுவே, நீர் என்னை தொடும், எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை தாருன்னு குறிப்பாக கேளுங்க. இப்போ ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடப்போகிறது, ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறது. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இதோ முழங்காலிலே நின்று இருதயத்தில் கரம் வைத்து
இயேசுவே எனக்கும் ஒரு விடுதலை வேண்டும். இந்த பாவத்திலிருந்து, பாவ பழக்கத்திலிருந்து, பாவ சுபாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய வல்லமுள்ள கரம் வைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த பாவ சுபாவங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். பாவ குணங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். பாவ பழக்க வழக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும். இந்த பாவத்தை கொண்டு வருகிற பொருளாத ஆவிகள், குடிவெறியின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், எரிச்சல், பெருமை, பொறாமைகளை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகட்டும், விடுதலை வரட்டும். நோயினால் பாதிக்கப்பட்டவருடைய சரீரத்தில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். வலிகள், வேதனைகள், சரீரத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற உறுப்புகள் மீது உம்முடைய தழும்புள்ள கரம் வைக்கப்படட்டும். சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த நோய்களை, பலவீனங்களை கொண்டு வருகிற பொருளாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். பயத்தின் ஆவிகள், மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அவைகளை கடிந்த புறப்படுத்துகிறேன். உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்றுவரை மன அழுத்தம், டிப்ரெஷன், இந்த மன குழப்பங்களில வேதனைப்படுகிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடையட்டும். எந்த காரியத்தில் ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும் என்று இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். உம்முடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும். உம்முடைய கரம் அவளை தொடட்டும். உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறோம், விடுதலையாகிறோம், நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட்டு விட்டார். இந்த நிமிஷத்தில் ஒன்று விடுதலை காண்பீங்க. அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டார். உங்களை வாதித்து கொண்ட பயத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி உங்களை விட்டு விலகி போய்விட்டது. சரீரத்தை பலவீனப்படுத்தி இருந்த பலவீனத்தின் ஆவி, பாவ கட்டுக்குள் வைத்திருந்த அசுத்த ஆவிகள் விலகிவிட்டார். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நல்ல வாய் திறந்து அவரை துதிங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், அற்புதத்திற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களை தொட்டு விட்டார். நீங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.